Hi friends, this is Ambika. Welcome back to Sansquare. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூதி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த 2 வீக்ஸ் டயட் முடிச்சவங்க என்கிட்ட ரிசல்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிருக்கீங்க. சோ அதுல சில பேரோட ரிசல்ட்ஸ் நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா 2 வீக்ஸ் மட்டும் இல்லாம சில பேர் ஓட்ஸ் டயட், அதுக்கப்புறம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டயட்னு சில பேர் வந்துட்டு வேற வேற டயட்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி அதுக்கான ரிசல்ட் ஷேர் பண்ணிருக்கீங்க. சோ அது எல்லாத்தையுமே நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க இந்த டயட்லாம் பார்த்துட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ரிசல்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் வெயிட் லாஸ் பண்ண எல்லாருமே வின்னர்ஸ் தாங்க. 1 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாலும் ஸோ இங்கே எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இனிமேட்டு வெயிட் லாஸ் பண்ண போகிற எல்லாருக்குமே என்னுடைய ஆல் தி பெஸ்ட்ங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்மூத்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், அதே சமயத்தில் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் இதை. ஓகே, இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1 கப் ஆப்பிள் எடுத்துக்கிறேன். நான் ஆப்பிள் வந்துட்டு நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி குக் பண்ணி ஆற வச்சு வச்சுருக்கேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 3-5 நிமிஷம் இதை இந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணி இது இந்த மாதிரி ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இது ரெண்டுத்தையுமே நான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, நம்மளோட 2 இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணியாச்சு, ஆப்பிள் அண்ட் ஓட்ஸ். இது ரெண்டுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம மார்னிங்கில் ஃப்ரூட் எடுத்துக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் நம்ம ஓட்ஸோடு சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஃபைபர் கண்டென்ட் அதிகமாகுது, அதே சமயத்தில் ஸ்டொமக் அன்னைக்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் நான் இப்போ கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேங்க. ஓகே, இதை வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறனோ நீங்கள் அதை பார்க்க முடியும். இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம நல்லா அரைச்சி வச்சு இந்த மாதிரி நான் 1 கப்பில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கடைசியாக இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலி விதை பொடி சேர்த்துக்கிறேன். ஸோ ஆலி விதையில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இது எல்லாமே வெயிட் லாஸ்க்கு நல்லது. அதே சமயத்தில் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களும் இதை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோன்னா உணவில் ரொம்ப ரொம்ப நல்லது, சீக்கிரமாக சரியாயிடும். ஸோ இதை வந்துட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் இதுக்கு பதில் சப்ஜா விதைனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை சியா சீட் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். இல்லை இது எதுவுமே இல்லைன்னா நீங்கள் நார்மலாக பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குடிக்க வேண்டியதுதான். ஸோ நம்மளோட சூப்பரான வெயிட் லாஸ் முதல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஓட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஸ்டொமக் ஃபில் ஆகிடுங்க. வேணும்னா நீங்கள் இது கூட 2 ஹோல் வீட் பிரெட் வந்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து நமக்கு டோட்டலாக 280 கலோரிஸ் ஆகுது. நீங்கள் ஸ்மூத்திஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான கலோரிஸ் 140 கலோரிஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அது மட்டும் போதும்னா நீங்கள் அதோட விட்டுடலாம். அப்படி இல்லைனா 2 பிரெட் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே மறக்காமல் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் திரும்ப இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய் பாய்.